கேரளாவில் திருமணத்தின் போது மண்டபத்திலிருந்து மணப்பெண் ஓட்டம் பிடித்த காட்சிகள் வைரலாகி வருகின்றன. திருமணம் செய்ய மணப்பெண் மறுத்ததற்கான காரணம் என்ன பார்க்கலாம். கேரள மாநிலம் கொல்லம் அருகே உள்ள இரட்ட குளங்கரையில் உள்ள கோயில் மண்டபத்தில் திருமண நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்த போது தாலி கட்டுவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பு மணமகன் மணப்பெண்ணுக்கு மாலை போட சென்ற போது மணப்பெண் மேடையை விட்டு இறங்கி ஓடினார். மேடையிலிருந்து ஓடிய மணப்பெண் மண்டபத்தில் உள்ள ஒரு அறையில் சென்று கதவை பூட்டிக் கொண்டார். இந்த நிலையில் மணப்பெண்ணின் உறவினர்கள் சமாதானப்படுத்த முயற்சித்தும் கதவை திறக்காததால் கிளிக்கல்லூர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனிடையே மணமக்களின் உறவினர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் திருமண நிகழ்ச்சி பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அறைக்கு வெளியே இருந்தவாறு மணமகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பின்னர் மணமகள் மற்றும் இரு வீட்டாரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். மணப்பெண் வேறொருவரை காதலித்த நிலையில் பெற்றோர் வற்புறுத்தலால் இந்த திருமணத்திற்கு சம்மதித்ததாக தெரிவித்தார். இந்த நிலையில் மணப்பெண் வீட்டார் மணமகன் வீட்டாருக்கு நஷ்டஈடு வழங்க ஒப்புதல் பெற்று இரு தரப்பையும் காவல்துறையினர் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழோட சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகிற சேனல் நம்பர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.